மேலாண்மை செய்தி. இலங்கை சிறையில் வாழும் மீனவ குடும்பங்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை தற்போது உயர்த்தப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இலங்கை சிறையில் வாடும் மீனவ குடும்பங்களுக்கு வழங்கப்படும் தினசரி உணவு அந்த உதவித்தொகை என்பது 250 ரூபாயிலிருந்து 350 ரூபாயாக உயர்த்தி தமிழக முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். கடற்படையால் பறிமுதல் செய்யப்பட்ட விசைப்படகு உரிமையாளர்களுக்கு வழங்கப்படக்கூடிய நிவாரணத் தொகை 500,000 ரூபாய் என்பது 600,000 ரூபாயாகவும், நாட்டுப்படகு மற்றும் அதனுடைய உரிமையாளர்களுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த 100,000 என்பது 200,000 ரூபாயாகவும் உயர்த்தப்படுவதாக தமிழக முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். ராமேஸ்வரம், பாம்பன், அதே போல தூக்குப்பாலம் அருகில் மீனவர்கள் கோரிக்கையை ஏற்று தூர்வார நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 87 மீனவர்களையும் 175 படகுகளையும் மீட்டுத் தரவும், சிறையில் வாடும் மீனவர்களையும் மீனவ பிரதிநிதிகளையும் சந்திப்பதற்கு தேவையான அந்த அனுமதி வழங்கிட பிரதமர் அவர்களுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்களும் முதலமைச்சர் அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.